Hi students, heartily welcome to our channel Science Feeding. நம்ம சேனல்ல உங்களுக்கு CUCET exam சம்பந்தமான அப்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம எக்ஸாம் எதிர்பார்த்தபடி வந்துடுச்சு. ஆக்சுவலாக டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம வந்து 15th எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஒரு பேட்ச் பிஜியில். இந்த சமயத்தில் உங்களோட ஒரு கேரக்டேக்கராக நான் சில விஷயங்களை எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகணும், அவங்க நமக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் அந்த ப்ரொசீஜரில் இருக்குது. இப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்குங்கிறதுனால நான் ஒரு வீடியோவாக அதை கொடுக்குறேன். நிறைய பேர் நிறையா டவுட் கேட்டுட்ருக்கீங்க, அதனால் ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல்கிட்ட நீங்கள் நிறையா டவுட் கேட்டுட்ருக்கீங்க, நம்ம உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு டவுட் எக்ஸாம் போகிற வரைக்கும் இருந்தாலும் கேளுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த முடிஞ்ச வரைக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த டே ஆஃப் எக்ஸாமில் நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம், பிலாங்கிங்ஸ் என்ன நம்ம கூட இருக்கணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, தேவையான விஷயங்களை மறந்துட்டாலும் சங்கடம், தேவையில்லாத விஷயங்களை தூக்கிட்டு போனாலும் அங்கே போய் நமக்கு அந்த ப்ரமிசஸ்குள்ளேயே வரக்கூடாது, அந்த தேர்வு வளாகத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தும் பின் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு 7 திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் பிகாஸ் ஆஃப் COVID-19 SOP, அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் COVID-19 இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் ஒரு 7 திங்ஸ் மட்டும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் NTA வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்த ஒரு அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன், ஃபில்டம் செல்ஃப் டிக்ளரேஷன், இது பாயிண்ட் நம்பர் 1 உங்களோட அட்மிட் கார்டு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னலாக கையில் வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னாக்கா உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் அதை நீங்கள் ஒட்டி சைன் பண்ணணுங்கிறதுனால ஒரு ஸ்பேராக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கணும். அதில் முக்கியமான விஷயம், விச் இஸ் அப்லோடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்களோ ஸ்கேன் பண்ணி அதோட சேம் ஒரு காப்பி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ மாறிடக்கூடாது பார்த்துங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பால் பாயிண்ட் பென், ஒரு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உள்ள எதுவும் மடித்து வச்சுருக்கலாங்கிற மாதிரியான, உங்களுக்கு சஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் ஒரு 50 ml மேக்ஸிமம், அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் மினிமம் லெவலில் 50 ml அவங்க கொடுத்துருக்காங்க ஹேண்ட் சானிடைசர். இது எதுக்காகனா நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் இதெல்லாம் வாங்கி எல்லார்ட்டையும் அது ஸ்ப்ரெட் ஆகி வரும் இல்லையா, சுற்றி வரும்போது சர்க்குலரில் நீங்கள் ஹேண்ட் சானிடைசரை யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கையை வச்சு சைன் பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்குங்கிறதுனால அந்த ஒரு சேஃப்டி மெஷர் கொடுத்துருக்காங்க. தென் 5th, டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில், எந்த விதமான கவருங்களும் மேலே இதமாக லேபிள்ஸ்லாம் ஒட்டாத நல்ல வெளியில் தெரியக்கூடிய டிரான்ஸ்பேரண்ட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும். கலர் பாட்டில் அவாய்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்பேரண்ட்னாலே கிட்டத்தட்ட அது வந்து ஒயிட் பாட்டில் தான், கலர்லெஸ் பாட்டில் தான், உள்ளே இருக்கிறது தெளிவாக தெரியணுங்கிற அளவுக்கு டிரான்ஸ்பேரண்ட் கலர் முடிஞ்சிருக்கு அவாய்ட் பண்ணுங்க. தென் ஐடி ப்ரூஃப், ஒரு வேலிட் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம், அந்த ஐடி எப்படி இருக்கணுங்கிறதையும் பார்த்துங்க. இட் மஸ்ட் பி ஒரிஜினல், அதோட ஜெராக்ஸ் காப்பி கலர் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் என்ன ஐடி கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது எப்படி இருக்குன்னா ஒரிஜினலாக இருக்கணும், அதோட வேலிடிட்டி இருக்கணும், நான் எக்ஸ்பயர்டு, இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும், இதை அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஐடி மஸ்ட் பி ஒரிஜினல், வேலிட் அண்ட் நான் எக்ஸ்பயர்டுங்கிற விஷயம் பார்த்துங்க. எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு வித் ஃபோட்டோ, தென் ரேஷன் கார்டு, ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் அந்த வவுச்சர் கொடுப்பாங்களே, இது எல்லாமே நம்ம ஐடி கார்டாக யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் ஒரிஜினலாக இருக்கணும், ஜெராக்ஸ் காப்பி எதுவும் இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, கலர் ஃபோட்டோஸ் எடுத்ததை எடுத்துகிட்டு போகாதீங்க, இது முக்கியமான விஷயம். ஐடி ப்ரூஃப் என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. தென் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு சுகர் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா, அப்ளிகன்ஸ் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்பெஷல் சுகர் டேப்லெட் ஈட்டபிள்ஸ் மட்டும் உங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க, சுகர் டேப்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதான் 7 திங்ஸ், மறந்துடாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய கேரி திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு, வாட் டிரான்ஸ்பேரண்ட் பால் பாயிண்ட் பென், ஃபோட்டோ, பர்சனல் ஹேண்ட் சானிடைசர், டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில், ஐடி ப்ரூஃப்,
இஃப் டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் டேப்லெட்ஸ், இந்த ஏழு திங்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது பர்சன் வித் டிசேபிள் சர்ட் அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு வேலிட் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. அடுத்த முக்கியமான விஷயம் ப்ரொஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ், இதுலேருந்து தான் நமக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. நான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எல்லா விதமான டவுட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது அவங்க கொடுத்துருக்கிறது தான் ப்ரொஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ், என்னென்னலாம் தடை செய்யப்பட்டது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டுவல் மெட்டீரியல், ஏதாவது டெக்ஸ்ட் புக்ஸு, கேல்குலேட்டர், டாக்குபென், ஸ்லைட் ரூல்ஸ், லாக் டேபிள்ஸ், எலக்ட்ரானிக் வாட்சஸ் வித் கேல்குலேட்டர் ஃபெசிலிட்டி, தென் பிரிண்டட் ஆர் ரிட்டன் மெட்டீரியல், பிட்ஸ் ஆஃப் பேப்பர், மொபைல், ப்ளூடூத் டிவைசஸ், பேஜர் அது இனி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இது எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது மாதிரி வாயில் சூவிங் கம்ஸ், குட்கா இது மாதிரி எதுவும் சூவ் பண்ணுறதுக்கும் அலோடு கிடையாது. இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ், டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிவிட்டோம். அவங்க சில விஷயங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், இது ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் டைம் உங்களுக்கு அட்மிட் கார்டில் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அங்கே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூமில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணு, ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணி சைன் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சாய்ஸ் ஆப்ட் பண்ணிங்களோ அது இருக்கா, சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை எதுவும் மாறி இருந்ததுன்னா உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது ரஃப் கால்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 5 பேப்பர்ஸ் ரஃப் ஷீட் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரஃப் கால்குலேஷன்ஸ் இருந்தாலும் அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ரஃப் ஷீட்ஸை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட இல்லை அவங்க சொல்கிற டஸ்ட்பினில் எங்கே வைக்க சொல்கிறாங்களோ அங்கே உள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துடணும். இது உங்களோட கையில் கொண்டு வரக்கூடாது. ஒரு 5 ஷீட்ஸ் அங்கே கொடுக்குறதா சொல்கிறாங்க ரஃப் ஷீட்ஸ், அதில் தான் ரஃப் கால்குலேஷன் பண்ணணும். அதை நீங்கள் அங்கேயே வச்சுட்டு போயிடணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வேறு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஈவன் லாக் டேபிள் கூட அலோவ் பண்ணலை. அதனால் நீங்கள் கேல்குலேட்டர், சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இல்லை அது மாதிரி நம்ம வாட்ச்லேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய கேல்குலேட்டர்ஸ், மொபைல் ஃபெசிலிட்டி, கேல்குலேட்டர் ஃபெசிலிட்டி உள்ளது. இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மறந்தும் போட்டுட்டு போயிடாங்க. இட் வில் டிஸ்குவாலிஃபை உங்களை, அது வந்து உங்கள் எக்ஸாம்லேருந்து வெளில அனுப்பக்கூடிய இதை வாய்ப்பாக அமைஞ்சிடும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, ட்ரெஸ் கோட் சம்மந்தமாக இதில் ஒன்றும் பெருசாக ஸ்பெசிஃபை பண்ணலை. பட் இருந்தாலும் நம்ம நீட் மாதிரி ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்லலாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி சந்தேகத்துக்கிடமாக வர மாதிரி எதுவும் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு போகாதீங்க. அந்த கையை ஃபுல் ஸ்லீவ் போட்டு போகிறது, அதை உள்ள சில பேர் மடக்கி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி கையை மடக்கி விடும்போதெல்லாம் இது சந்தேகத்துக்கிடமாக வருது. இட் இஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் வேர் பண்ணிட்டு போகிறது நல்லது. அது மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், மேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயங்கள்லாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்குமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு போகிறது. நீட் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான போகிறாங்களோ அந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு நம்ம சந்தேகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். நமக்கு தேவையில்லாத எந்த விதமான ப்ரெஷரும் வராது. தென் செப்பல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷூவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் சாண்டல்ஸ் போடுங்க. ஓப்பன் சாண்டல்ஸ் போடும்போது சந்தேகத்துக்கு இடம் வராது, நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம். ஷூஸ் போடும்போது நிறைய ஷூஸ் ஆக்சிலெல்லாம் நிறைய சிக்கல் வருது. அது மாதிரி எதுவும் பிரிண்டட் மெசேஜஸ் இருக்க ஷர்ட்ஸ் அது மாதிரி எதுவும் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கிறது ஷர்ட்ஸ்லாம் ஒன்றும் வேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை ரொம்ப கரெக்டாக கவனிக்கிறாங்க. அதனால் இதான் நீங்கள் எக்ஸாம் டே அன்றைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய மெட்டீரியல்ஸ், எடுத்துகிட்டு போகக்கூடாத மெட்டீரியல்ஸ், நீங்கள் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு அப்ரோச் த கம்ப்யூட்டர் எக்ஸாம், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ரிவைஸ் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்த வீடியோவாக கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 3-6 செஷன் நடக்கிறதுனால அந்த கோடில் உங்களுக்கு சமயத்தில் வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கோட் நம்பர் வைஸ் எக்ஸாம் செஷனை அடுத்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.